பொது மக்களுக்காக நம்மளோட ஒரு மண் ஒரு தண்ணி பயன்படக்கூடாது. யாருக்காக பயன்படணும்? தொழிற்சாலைகளுக்காக பயன்படணும், பெரிய பெரிய கான்ட்ராக்டருக்காக பயன்படணும், நிறுவனங்களுக்காக பயன்படணும். காலையிலிருந்து தூர்வாரல 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 ஏரியில தூர்வாரல பேசிட்டு இருக்கீங்க. ஏரி எல்லா ஏரியிலையும் தூர்வாரப்படுது. எதுக்காக வரப்பட்டது? நேஷனல் ஹைவே கட்டியிருக்காங்க பாருங்க, ஃபோர் வேலின்னு எல்லாமே நம்ம ஏரி மண்ண தூர்வாரி கட்டப்பட்டது. இந்த தூர் யார் வர்றது? யார் அவன்? மணல் கொலகார இன்னைக்கு ஏரி மேலையும் கை வச்சுட்டான். எங்க மண்ணை நீ எடுக்கிறதுக்கு யாரு? கார்பரேட் பணமும் வேணாம், கார்பரேட் மக்களும் வேணாம். எங்க மக்கள் கிட்ட பணமும் நிறைய இருக்கு, ஆனா கோயில் கட்டிட்டு இருக்கோம். ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமம் 50 லட்சம் 60 லட்சம் மாறி கோயில் கட்டிட்டு இருக்காங்க, ஆனா குளத்துல இருக்கிற மாறி தவிச்சிட்டு இருக்கு. இது மாறணும். நான் செத்துட்டேனா என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நிஜமா நல்லா இருப்பாங்க. ஆனா அப்ப எல்லாம் வாழலாம், அம்மா எல்லாம் வாழலாம், தண்ணி இல்லாம ஒரு நாள் வாழ முடியாது, காத்து இல்லாம சுவாசிக்க முடியாது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். ஆனா எல்லாத்துக்கும் ஆசை இதா இருக்கு, நான் தண்ணி கூட மண் கூட ஒன்னா வருது, இது பத்தி ஆசை இல்லையே. சரி, இந்த ஏரி வேலை முடிச்சிடுறேன். இது வந்து அம்மாபேட்டை ஏரின்னு இருக்கு. இது 3 அடிக்கு 39 ஏக்கருமே பிளாஸ்டிக் இருந்தது, வாரிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 400 பேர் கூடுவோம், கம்புக்கூழ் சாப்பிடுவோம். ஒரு ஏரியில 13,000 மரம், ஒரு ஏரியில 12,000 மரம். இது அரிசிப்பாளையம் தெப்பகுளம். இந்த ஏரி வேலை ஒரு முக்கியமான வேலையா தெரியலங்க எனக்கு. ரொம்ப முக்கியமான வேலை. இந்த அடிக்கிற லூட்டி எப்படி நிறுத்த போறோம்? நிறுத்த முடியுமா? கண்டிப்பா நிறுத்த முடியும். சேலத்துல கஞ்சமலைன்ட்டு ஒரு மலை, 6,000 ஏக்கர் மலை, ஜிண்டலோட ஒரு கம்பெனி கேட்டுச்சு, சேலம் ஸ்டீல் பிளான்ட், டோட்டலா 6,000 ஏக்கர். மூணு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. வனத்துறை கிட்ட போய் 11/8/2008 ஆறாவது மாசத்துல விண்ணப்பம் கொடுக்குறாங்க. நாங்க எங்களுக்கு எல்லாம் பொருள் வேணும், அந்த என கனிமம் எடுக்கணும், பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த ஓபன் பிளாஸ்ட் மைனிங் வாங்க, அந்த கனிம கொல்ல பண்ணுவோம், நாங்க ஆவணங்கள் கொடுனா. வனத்துறை எப்ப கொடுக்குறாங்க பதில்? 12 தேதி பதில் கொடுத்துறாங்க கையில, ஒரே நாள்ல எல்லா ஆவணங்களும் கையில கொடுத்துறான். அந்த மலையை காப்பாத்தணும், எடுக்க விடல. இங்க மலை எடுக்க விட மாட்டோம், வெறும் 2,000 ரூபாய் செலவு பண்ணும். ஆனா 2,000 பேர் கூடணும், 2,000 பேர் கூடணும், அந்த மலையை காப்பாத்தணும். வேதாந்தான்ட்டு ஒரு பெரிய நிறுவனம், கொல்லிமலையும் எற்காடையும் மொட்டை மொட்டையும் அடிச்சிட்டு இருக்கான். மொட்டை மொட்டையும் ஏன் கூடாதுன்னா, இது பாக்ஸைட் இருக்கு அந்த ஹில்ஸ்ல. பாக்ஸைட் வந்து ஸ்பஞ்ச் மாதிரி வேலை செய்யும், மலை பெஞ்சா தண்ணி உரிச்சுக்கும், தண்ணி உரிச்சு ஊத்தெடுக்கும், ஊத்தெடுத்தா ஆறு ஓடும். இந்த பாக்ஸைட்டை வெட்டுறவன 12 வருஷமா கொல்லிமலையில வெட்டிட்டு இருந்தான், வெறும் 8,000 ரூபாய் செலவு. அந்த கம்பெனியை மூடிட்டோம், மால்கோங்கிற கம்பெனி மேட்டூர்ல ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி, இப்படியே சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சது. தூர்வாரி ஏரிங்கெல்லாம் இப்ப எந்த ஏரி கொடுத்தாலும் டக்குன்னு சரி பண்ணிடுவோம். இப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருக்கோம், நீங்க ஒரு 6 மாசத்துல சேலத்துக்கு வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு இன்டர்நேஷனல் சைட்டா இருக்கும். ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஏரியை தூர்வாரிட்டு இருக்கோம், மூணாவது பக்கம் ஒரு முக்கியமான வேலை, விவசாயம் நல்லா இருக்கணும், கிரீன் லைஃப் ஸ்டைல் வேணும். இது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா. நாங்க விறகு எரிச்சு கறி ஆக்கி மின்சாரம் தயாரிக்கிறோம். விறகுனா மரத்தை வெட்டுறது இல்லைங்க. எந்த விவசாயம் பண்ணாலும் உணிமுள் முளைக்கும், எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு ஆக்ரோ வேஸ்ட் வெளியே வரும். ஸோ இந்த விஷயத்தை ஏன் முக்கியமா இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் எவ்வளோன்னு கேட்டேன், 16,000 கோடி நாங்க 1 மெகாவாட்டுக்கு. பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ் போனா 32 கோடி ஆயிடுது. ஒரு 32 கோடியில் ஒரு தொழிற்சாலை போட்டா அது 32 கோடியில் 1 மெகாவாட் 2 மெகாவாட் எல்லாம் போட முடியாது, 500,000 அப்படிதான் போடணும். 16,000 கோடி முடிங்கி கிடக்குது, அடுத்த வாரம் தொடர்ந்துருவோம். 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, 3 வருஷமா அதே கதை கேட்டு இருக்கோம். நாங்க உருவாக்கின பிளான்ட் 2.5 கோடி 1 மெகாவாட்டுக்கு. வித்தியாசம் என்னன்னா 2,00,000 ரூபாய் பிளான்ட் போட்டிருக்கோம். பவரோட காஸ்ட், இதோட பவரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ரூபாயோட கம்மி, ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாயோட கம்மி. இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க, ராய் சிங் தையா, பயோமாஸ் கேசிஃபயர் உருவாக்குனவர். இதே மாதிரி பசுமை தொழில காடு உருவாக்குறதுல, விவசாயம் பண்றதுல லாபம் இல்லையா? லாபம் இருக்கு, லாபம் நல்லாவே இருக்கு. பசுமை எது இருந்தாலும் லாபம் இருக்கு. இங்க இருக்கிற இளைஞர் எல்லாமே, நீங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப தாராளமா பசுமையா வாழலாம், நம்ம நல்ல லாபத்தோட வாழலாம். நான் 1,00,000 ரூபாய் போட்டிருக்கேன், மூங்கில் ஃபேக்டரியில 20 பேருக்கு வேலை கொடுக்கறேன். தொழிற்சாலைகள் 1 கோடி கொடுத்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது, 1 கோடி போட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது. நம்பாதீங்க, ஃபாக்ஸ்கான் நோக்கி எல்லாம் மூடிட்டு போயிட்டான், எல்லாம் சாத்திட்டு போயிட்டான், கண்டுக்கிறது இல்லை. ஆனா
பசுமை தொழில நிறைய லாபம் இருக்கு, ஒரு மாற்று வழி. சோ கன்சர்வேஷன், ஆக்டிவிசம் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது மூணுமே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பணத்தாலையும் லாபம் இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கும். தினைக்கும் காலையில மண்ணும் தண்ணியும் கையில பண்ணும், சூரிய பட்டா ஹெல்தியா இருப்போம், மூளை கொஞ்சம் அதிகமா நல்லா வேலை செய்யும். இந்த மூணுக்கும் வழி இருக்கு. பியூஸ் மானுஷன் ஃபேஸ்புக்ல தேடுங்க, திட்டுறதெல்லாம் அதோட வச்சுக்கோங்க.